ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி எப்பயும் செய்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காவும் பொரிகடலையும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து வதக்கக்கூடாது. ஸோ இப்போ கடாயில் இருக்கிறது மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்காக ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அந்த லைட்டாக அந்த பச்சை வாடை லைட்டாக போனால் போதும். ஸோ அந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோமா, அதனால் நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பங்கு தேங்காய் அப்படின்னா ஒரு பங்கு அளவுக்கு வந்து பொரிகடலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா கால் கப் அளவுக்கு வந்து பொரிகடலை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் அளந்தாலும் சரி, சின்ன ஒரு கிண்ணத்தில் அளந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் சட்னி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா வெடித்து வர டைமில் கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாளிப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நானுமே. ஸோ பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃப்ரை ஆகி வர டைமில் லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த சட்னியில் நம்ம தாளிப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.